சாப்பிட்டு தான் ஆகணும் இருக்கா? எச்சி ஊறிடுமாக்கு உங்களுக்கு எதுக்கு துப்புறதுக்கா அப்படின்னு கேட்டா மாதிரி நம்ம இன்னைக்கு வந்து லேல சில முக்கியமான இடங்கள் பார்க்க போறோம். மணி என்னன்னு பாத்தீங்கன்னா மணி 5 ஆச்சு. முதல் வேலையா நான் லே வந்தோடனே உன செய்யணும்னு இருந்தேன். சாம் அப்படிங்கிற ஒரு தம்பி வந்து அண்ணா எனக்கு வந்து லடாக் போயிட்டு எனக்கு ஒரு லெட்டர் போடுங்கண்ணா அப்படின்னாரு. அவருக்கு ஒரு லெட்டர் போடுறதுக்காக நான் போய் கொண்டிருக்கிறேன். ஏன்னா லடாக் தான் இந்தியாவிலேயே இருக்கிறதுல ஹையஸ்டான ஒரு பிளேஸ். ஸோ இங்கிருந்து எனக்கு கண்டிப்பா ஒரு லெட்டர் போடுங்கண்ணே அப்படின்னாரு. ஸோ நம்ம இங்கிருந்து போட போறோம். அதுக்கப்புறம் லே பேலஸ் போலாம். அதுக்கப்புறம் இங்க சில முக்கியமான இடங்கள் பார்க்கலாம். அது இல்லாம நம்ம கூட இன்னைக்கு வந்து நிறைய தமிழ் மக்கள் நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இங்க. ஸோ அவங்களும் நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காங்க. நம்ம அவங்க கூட ஜாயின் பண்ணிருக்கோம். எப்ப லடாக் போலேன்னு கேட்காதீங்க. லடாக்குங்கிறது முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட். அதுல லே அப்படிங்கறது ஒரு சிட்டி மாதிரி. சோ இங்க வந்து லே மார்க்கெட் பாத்தீங்கன்னா நைட் நேரத்துல சூப்பரா இருக்கும். சோ அதனால நம்ம லே மார்க்கெட் நம்ம போயிட்டு சாயந்தரம் நைட் வர போறோம். பேலஸ் எல்லாம் பாத்துட்டு கடைசியா லே மார்க்கெட் வரலாங்க. அப்பதான் சூப்பரா இருக்கும். காலையில இருந்து அப்படியே சுத்தி இங்க ஒரு மதுரக்கார ஹோட்டல் இருந்துச்சு. நாங்க அங்க போய் ஒரு மசால் தோசை, ஒரு இட்லி, ஒரு டீ அந்த மாதிரி குடிச்சோம். லே வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல வந்து லோ ஆல்டிடியூட், நீங்க 10,000 அடி உசரத்துல இருக்கிறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா லேல திடீர் திடீர்னு மழை பெய்யும், திடீர் திடீர்னு வெயில் அடிக்கும். இவ்வளவு நேரம் மழை பெஞ்ச மாதிரி இருந்துச்சு. நிறுத்த நேரத்தில் நல்ல மழைங்க. இந்த ஸ்டேட்டோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்ஏ அப்படின்னு போட்டிருப்பாங்க. இங்கே பாருங்களேன் எல்ஏ 025531 நம்மள எப்படி டிஎன் அந்த மாதிரி வந்து எல்ஏ. இங்கே வந்து நம்ம ஏகப்பட்ட ஃபாரினர்ஸ் இருக்காங்க. எல்லாரும் சூப்பராக பேசினாங்க. எல்லாருக்கும் இன்ட்ராக்ட் பண்ணோம். லடாக் வந்து நாங்கள் உங்களுடைய ஒரு ஆதரவுனால மட்டும்தான் நாங்கள் வந்து லடாக் வந்து ரீச் பண்ண முடிஞ்சது. அத்தனை பேர்த்த ஒரு பிளஸிங்ஸ் எங்களுக்கு கிடைச்சது. ஏன்னா இது வந்து ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ரோடுங்க. உண்மையிலே எவ்வளோ பெரிய ரைடர் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம வந்து இப்படி ஒரு ரோட்ஸை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு மோசமான டெரெயின் லைன் இருக்குதுங்க. இப்ப வந்தது கூட இல்ல. இதுக்கு மீறி நம்ம பார்க்க போற டெரெயின் இருக்கு பாருங்க. அதுதான் மோசமா இருக்கும். அது நாங்க நீங்க அப்கமிங் வீடியோஸ்ல நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க. போஸ்ட் ஆபீஸ்க்கு ரூட்டை போட்டு போலாங்க. இதாங்க லேக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகிற ஒரு ஆர்ச் மாதிரி இருக்குது. நேத்து நைட் நம்ம இந்த பக்கம் வந்தோம். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கோப்ரோ வேற, கோப்ரோ சார்ஜ் இருந்துச்சு. நம்ம மெமரி கார்டு ஃபுல் ஆயிடுச்சுங்க. நீங்க பாத்தீங்களா மவுண்டெயின் வேற லெவல். நீங்க பெரிய ஒரு ஆர்மி பேஸ் இருக்குதுங்க. நான் கூட சீக்கிரம் ஜாலியா போய் வண்டி ஓட்டி வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது வந்து மிகப்பெரிய ஆர்மி பேஸ். நோ ட்ரோன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நாம வண்டி உள்ள விட்டுருந்தா சுற்றிருப்பாங்க. அது ஒரு இன்டீரியர் ஏரியாங்க. நம்ம காலைல சாப்பிட போகும்போது அந்த இடத்துல போகலான்னு பார்த்தோம். ஆனா வேற லெவலுங்க. இல்லே இங்க ஒரு வாசகம் எழுதியிருந்தாங்க, காட் மேட் லடாக் அண்ட் பிஆர்ஓ மேட ரோட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்படிதான் போட்டிருந்தாங்க நினைக்கிறேன். சூப்பர் இருந்துச்சுங்க அந்த வேர்டிங்ஸ். கரெக்டாக என்ட்ரன்ஸ் நம்ம லடாக் ரீஜனுக்குள்ள வரும்போது நீங்க அந்த போர்டு பார்க்காம வரமாட்டீங்க. ஆனா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லேக்குள்ள ஏகப்பட்ட ஆர்மி பர்சன்ஸ் உங்களால பார்க்க முடியும். நிறைய பேர்கிட்ட பேச முடியும். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பாத்தீங்கன்னா இங்க வித்தியாசமா ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க இங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ். சொல்லிட்டேன் அவங்க போலீஸ்காரங்களை பார்க்கலாமா? ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருந்த வித்தியாசமே இருந்துச்சு. வேற ஏதாவது நாட்டுக்குள்ளே வந்துட்டோமாயா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி ட்ரெஸ் இருக்கும். ஆனால் எல்லா பக்கம் காக்கி இருக்கும்ல. இங்கே வந்து ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸுங்க. இப்போனா டார்க் ப்ளூ. ஓ ஓ ஓ ஓ பார்த்துங்க பார்த்து. இங்கே இருக்கிற மவுண்டெயின் எல்லாமே பார்த்தீங்கன்னா 3D தாங்க. உண்மையில் எல்லாமே 3D தான். ஏகப்பட்ட ரைடர்ஸுங்க. எல்லாருமே கப்புள்ஸா இப்ப நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க பைக்ல. நேத்து தமிழ்நாட்டு கப்பலை பார்த்தோம் நம்ம. அவங்க வந்துட்டு நம்ம எங்க பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஹை பாஸ் தங்கநல்லா பாஸ் இருக்குல்ல அங்க பார்த்தாங்க. நேத்து சொல்லவே மறந்துட்டேன். நேத்து அவ்வளோ ஒரு பிரச்சனையில நம்ம வந்துட்டு இருந்தோம். உண்மையிலே சத்தியமா மைண்டே ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஐயோ எனக்குலாம் கையெல்லாம் வந்துட்டு விரைச்சு போச்சு. விரல்லாம் என் இருக்குதா இல்லை உடஞ்சு போச்சாங்கிற அளவுக்கு பார்க்க வேண்டியதாக போச்சு. விவேக் பார்த்தீங்கன்னா முட்டியை காணோம்டா அப்படின்ட்டு ஏடா சொல்கிற முட்டியை கடையே உணர்ச்சி தெரியலடா அப்படின்னா. ஏன்னா சுரியான முழங்க 17,000 அடிங்கும் போது எப்படி? ஆனால் வந்து உங்களுக்கு ப்ரீத்திங் பிரச்சனைலாம் வரல. பெட்டர் வந்து நீங்கள் வந்து மணல் ரூட்டோலேயே வந்தீங்க வைங்களேன் உங்களுக்கு எல்லா ஹை ஆல்டிடியூட் பாசஸும் பார்த்துருவீங்க. ஸோ உங்கள் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அடாப்ட் ஆயிரும்.
ஸோ வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம கருதுங்களா நாளைக்கு போவோம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. நமக்கு மதுரக்கார ஹோட்டலில் சாப்பிட்டோம் இல்லைங்க, அவர் வந்து வேண்டாம் ஃபுல்லாக க்ளௌடியாக இருக்குது, நல்ல மழை பெய்யுது, ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்னாரு. சரி ஓகே, நம்ம லே மார்க்கெட்டு லே பேலஸும் இன்னைக்கு பார்த்துட்டு நாளைக்கு காலையில் ஒரு 5 மணிக்கு கிளம்பி ஃபுல்லாக போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க. கருதுங்களா பாஸ் டிஸ்கித்து ஹண்ட்ரு டாக் டாக்னு சொல்லி லாஸ்ட் வில்லேஜ் ஒன்று இருக்குதுங்க, அது வரைக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு. இங்கே பார்த்தீங்களா மவுண்டைன் வேற லெவலில் இருக்குங்க. இந்த மாதிரி தான் இருந்துச்சு மவுண்டெயின், அது அந்த பக்கம் நான் அப்படியே வண்டியை மேலே ஏற்றி விளாட்லாம், நிறைய வண்டி மேலே ஏறி இருந்துச்சுங்க. சரி நம்மளும் வண்டி மேலே ஏற்றலாம் அப்படின்னு நினச்சேன், பார்த்தா அதெல்லாம் ஆர்மி வெஹிக்கிள் வந்து வண்டி ஏற்றி விளையாண்டு இருந்துருக்குறாங்க. நான் அது வந்து நம்ம சிவிலியன்ஸ் போகிற இடங்கிற மாதிரி நினச்சிட்டேன். பாருங்க நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் வந்தாச்சு, நம்ம உள்ளே போய் இப்போ சாமுக்கு வந்துட்டு போஸ்ட் போட போகிறோம். இங்கேருந்து பாருங்க நம்ம இப்போ வந்து இந்தியாவோட ஹையஸ்ட் ரேஞ்சில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கோம். திஸ் இஸ் கால் த லே பிரான்ச். ஸோ நான் இங்கிருந்து நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் போடுறேன் நீங்கள் கேட்டதுக்காக. ஓகே நான் உள்ள ஒரு போஸ்ட் லெட்டர் வாங்கி போஸ்ட் போடுவோம். நம்ம இப்போ போல பேலஸ் போகிறோங்க. இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து 1 கிலோமீட்டரில் பேலஸ் இருக்கு. நம்ம பேலஸ்குள்ளே போகிறதுக்குங்க இந்த கூகுள் மாதாஜி இருக்கா பாருங்களேன், சரியான ஒரு 420ங்க. நம்ம தாண்டி போனதுக்கப்புறம் தான் ரூட்டை மாற்றி காட்டுறோம். இந்த கூகுளை நம்பினா நம்ம பிச்சை தான் எடுக்கணும் மாட்டிருக்குது. பாருங்க அந்த பக்கம்லாம் ஆர்மி பேசுங்க, அந்த பக்கம் சரியான குளிர் அடிக்குதுங்க. நான் வேற இதை வச்சுட்டு வந்துட்டேன், க்ளவுஸை வச்சுட்டு வந்துட்டேன். வா இங்கே பாருங்க மவுண்டைன்ஸு வேற லெவலில் இருக்குங்க. இந்த பக்கம் எல்லாமே மிலிட்ரி ஏரியாங்க, அங்கெல்லாம் நம்ம போயிட முடியாது. நான் காலையில் வீக்டர் தான் சொன்னேன், வாடா மேலே போய் வண்டி ஓட்டி விளாட்லாம் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு. அங்கே கிட்ட வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சது முழுக்க முழுக்க மிலிட்ரி ஏரியா அப்படின்னு, மண்டை காஞ்சி போச்சு. சார் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க அந்த மவுண்டைன்னு. நேற்று நைட் இந்த பக்கம் தாங்க நம்ம வந்தோம் மணாலிலேருந்து. மிலிட்ரி ஆம்புலன்ஸ் இங்கே பாருங்களேன், எல்லா மவுண்டெயினுமே செம்ம அழகாக இருக்குங்க. இதெல்லாம் நேற்று நைட்டே நான் எடுக்கணும்னு நினச்சேன், மெமரி கார்டு நம்மளை காலவாரி விட்டுருச்சு. டிஜே ஆஸ்மா ஆக்ஷன் கேமராவோட மெமரி கார்டு பிடுங்கிட்டு போயிருச்சு, கரெக்ட் ஆயிடுச்சுங்க. 2 தடவை போட்டுமே கரெக்ட் ஆயிடுச்சு. ஒரு மெமரி கார்டு ஒன்று வாங்கினுங்க. இந்த இடத்துல தாங்க சொன்னேன் வண்டி ஓட்டி வளரலான்னு சொல்லிட்டு, ஆனால் ஃபுல்லாக மிலிட்ரி ஏரியாங்க. சே உண்மையில ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்குள்ளே போகணுமா? எதுக்குள்ள? நீ லெஃப்ட் போய் ரைட்னா அதான் லெஃப்ட். இன்னும் பூட்டி இருக்காங்களா? ஓகே நம்ம போய் வண்டியை பார்க் பண்ணலாங்க. பிஸ்கிட் டீ சால் என்ன சொல்ல வராங்கன்னு தெரியலையே. இந்த இடம் பேரா? ஆனால் எது பேலஸ்ன்னு தெரியலையே. எதுடா பேலஸு? இதா பேலஸுங்களா? ஓகே ஓகே வி என்ட்ரிங் இன் டு பேலஸ். வாங்க ஜாலியாக போகலாம். பாருங்க உள்ளே வந்துட்டு எவ்வளோ பெரிய ட்ரம் வச்சுருக்காங்கன்னு. சுத்துமா? ஆ சுத்துது. ஓ இங்கே சுற்றணுமா? ஹே சூப்பராக சுற்றுது பாருங்களேன். வாவ் வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே பார்த்துங்கண்ணே, இப்போ பாருங்கள் எப்படி சுற்றுதுன்னு. இதை சுற்றி போய் மேலே அப்படியே அந்த பெல் அடிக்குது. இங்கே அப்படியே நிறையா தட்டுவிட்டு விளாட்லாங்க. ஆனால் இது பேலஸாக கோயிலான்னு தான் தெரியல. இது பேலஸாக கோயிலானே தெரியலையா? இது கோயிலா? ஆ லே பேலஸ் மட்டும் இதான் லொக்கேஷன் காட்டுது. இங்கேயும் நல்லா உரண்ட உரண்டே வச்சுருக்கிறாங்க. இப்போ நான் சுற்றி உள்ளோம். ஸ்வைங் ஸ்வைங் ஹே பார்த்தீங்களா சூப்பராக சுற்றுது. வா பையா, திஸ் இஸ் பேலஸ் ஆர் அ டெம்பிள்? திஸ் இஸ் பேலஸ் ஆர் டெம்பிள்? சூப்பர். அவருக்கு இங்கிலீஷ் தெரியவில்லை.
அவங்கெல்லாம் ஜாலியாக சுவிச்சு விளாண்டு இருக்காங்க. ஓ இப்படி சுற்றணுமாங்க, அது தாத்தான்னு சொல்லிட்டு போறாரு, இப்படி சுற்ற மாட்டிருக்குது. நமக்கு எங்க இதெல்லாம் தெரிய போகுது? ஏங்க இது கோயிலா இருக்க போதுங்க, எது இதா பேசுங்கிற அப்படியா? என்னடா பார்க்கவே பயமா இருக்குது. தலை க்ளோஸ்டா, க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்களா? சூப்பர். ஆ போஸ்ட்டு பூட்டி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பாக்ஸ் இருக்கு, மார்க்கெட்டில் போய் தான் வாங்கிட்டு வரணும் லெட்ரு. ஆ அங்கே மார்க்கெட் போட கிடைக்குமாமா. பேலஸ் க்ளோஸ் பண்ணிட்டதா சொல்கிறாங்க, எங்களுக்கே டவுட்டாக இருக்குது. இதான் பேலஸா அப்படின்னு சொல்லிட்டு, பேலஸ்னால் பழசாக இருக்கணும். ஆனால் இது என்னன்னா அங்கங்கே ஆக்ரோஷமான ஒரு புலி ஃபோட்டோலாம் போட்டு வச்சுருக்குறாங்க. க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இதுக்கு மீன் நம்மளுக்காக ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஆனால் கூட்டமே இல்லை, யாருமே இல்லை. அதான் டவுட்டாக இருக்குது, பேலஸாக என்னன்னு தெரியல. ஆனால் வந்ததுக்கு அதை சுற்றி விட்டு விளாண்டோம், நல்லா இருந்துச்சு. அங்கே ரெண்டு இருந்துச்சு, சுற்றிட்டு விளாண்டோம். மேலே ஏறி பார்க்கலாங்களா? எல்லாம் மேலே ஏறி பார்க்குறாங்க. ஆனால் இது என்னென்னே தெரியாமல் எனத்து போய் பார்க்குறது தான் கொஞ்சம் தெரியலங்களா, க்ளோஸாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இது ஒன்றும் அந்த காலத்தில் கட்டின கல்லெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் நம்ம ஊரில் இப்போ இந்த காலத்தில் செங்கல் வச்சு கட்டின மாதிரி தான் இருக்குது நம்ம ஊர் கண்ணாடி. கதவை பார்த்தா பழமை வாய்ந்த கதவு மாதிரி தான் இருக்குது. கீழே பூட்டி வச்சுருக்காங்க. என்னங்க பாம்பு வாயில் என்னமோ சொருகி வச்சுருக்காங்க. இங்கே பாம்பு இருக்குது, அங்கே இதுவும் பாம்பா? இல்லையே சிங்கமா. The life of the Uddha part 1. கிளாஸ் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, ஒன்றும் தெரியல உள்ள. எஸ் ஹை, நம்மளுக்காக ஓப்பன் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் தாத்தா. Can we wear slipper? Juta kon. Okay. இது கோயில். This is the palace or temple? Palace or temple? Temple to le. This is palace. Ye the palace hai to. Aur idha palace ngare. Okay. Paath enjoy pannunga, enak theriyavillai. சூப்பராக இருக்குது. இங்கே என்னமோ வச்சுருக்காங்க தட்டுறதுக்கு, தட்டி பார்க்கலாமா? ட்ரம்ஸ் வச்சுருக்காங்க. சரி சாமியின் கையில் 10-10 ரூபா உள்ளே வச்சுருக்காங்க. புத்திஸ்ட். இப்போ பெரியதோ ஒரு சிலைங்க. அவ்வளோதாங்க இருக்கு இந்த பக்கம். தேரா? ஆமாம் தேர் தான். இங்கே தான் உட்காந்துலாம் ப்ரே பண்ணுவாங்க போகிறீங்க. சோஃபாலாம் போட்டிருக்காங்க. ஓகே. இங்கே குளிர் தெரியக்கூடாதுன்னு கீழே உட்காந்துலாம் பெட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ப்ரேயர் பண்ணும்போது இங்கே உட்காரதுக்கு பெட்டு. நம்ம ரூம்லலாம் கொடுப்பாங்க பார்த்திங்களா, அந்த ஸ்பாஞ்ச் பெட்டு. ஓகே ஓகே. சேம் அந்த பக்கம் பார்த்த மாதிரி இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா குண்டு குழுப்பில் லைட் போட்டு சில சாமிகள் இருக்காங்க, புத்தர்கள் இருக்காங்க. எனக்கு சிறுசாக தெரியலைங்க இதெல்லாம் என்ன சாமின்னு சொல்லிட்டு தெரியல. நிறையா இருக்குங்க. சரிங்க, நம்ம இங்கே வந்ததுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? ரைட்டு தானே, இங்கிருந்துலாம் தண்ணி வருது. எல்லா பக்கத்து ஒரு நூறுலே வச்சுருக்காங்க, என்னென்னு தெரியல.
எதுக்கு தட்டிட்டு கவனம் கப்பம் கட்டுறதா நேரம் தானே சைல வாயிலான்னு பார்த்தேன் இன்னும் அவ்வளோ தைரியமாக படுத்துருக்கு எஸ்கியூஸ் மீ சார் விட்டீங்கன்னா நான் போயிடுவேன் போகுமா புரியல உன்னை யாரா வண்டி நீ போட சொன்னது என்னடா சொல்ற உண்மை தாங்குமல லெஃப்ட் கையை காட்டு நான் வந்துட போறான் எதுனா டிசி ஆஃபீஸ் என்ன எப்படியா எங்க எப்படி போனோம் அப்ப டிசி ஆஃபீஸ் எங்க அங்கே இருக்கு சூப்பர் ரைட்ல போயிட்டுமா இவ்வளோ சொல்லிக்கலாமா ஓ எல்லா பக்கம் உரண்டி வச்சிருக்காங்க ஏதோ இந்த ஊர் ட்ரெடிஷனாக இருக்கும் போல இல்ல டிசி ஆஃபீஸ்குள்ள க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ நம்ம இங்கே பெர்மிட் அவங்க வந்திருக்கோம் ஆள் இருக்காங்களா ஆள் இருக்காங்க தோ இங்கிலீஷ் by tomorrow morning 6 o'clock. Give you an ID card. Okay.